வணக்கம் கிரிக்டிவ் ஃபார்வர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சவுத் ஆஃப்ரிக்கா எஸ் டெஸ்ட் மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஓடிஐ சீரீஸ் தான். ரோஹித் சர்மா கேப்டனாக இல்லை, கே எல் ராகுல் தான் கேப்டனாக இருக்கிறாரு. ஸோ அந்த டீமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அங்கே வந்து குவாரண்டைன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் மேட்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஷெட்யூல் படி. ஓகே, என்ன தான் ஒமிக்ரானோட பரவல் அதிகமாக இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா போர்டு நினச்ச மாதிரியே கரெக்டாக வந்து இது வரைக்கும் வந்து நடத்திட்டு இருக்காங்க, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வாஷிங்டன் சுந்தருக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முகமது சிராஜ் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜூரினால டெஸ்ட்லேருந்து ரூல் அவுட் ஆகிட்டார். அவர் வந்து ஓடியும் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் வந்து முகமது சிராஜுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸாக யார் யாரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெஸ்ட் டீமில் போயிருக்க ஜெயந்த் யாதவ் இருக்கார்ல, அவர் வந்து அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் முகமது சிராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம நவ்தீப் ஷைனி இருக்கார்ல, அவரை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் புதுசாக இப்போ இந்தியன் டீமில் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டோர்னமெண்ட்டுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, சிகர் தவான் இஸ் பேக், அஸ்வினுக்கு மறுபடியும் வந்து ஓடிஐயில் ஒரு வாய்ப்பு, கே எல் ராகுலுக்கு வந்து கேப்டனாக ஒரு வாய்ப்பு, அண்ட் ருத்ராஜ் ஜெய்க்வாட், வெங்கடேஷ் ஐயர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ செமையாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த இந்தியா விஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ மேட்சஸ் பார்க்க அப்படின்ட்டு. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்டிவ் ஃபார் யூ.